ரோமாபுரி நாணயங்களை கண்டெடுக்கப்பட்ட ஒரே மாவட்டம் தமிழ்நாட்டில் உண்டு என்று சொன்னால் அதுவும் புதுக்கோட்டை மாவட்டம் தான். தொல்பொருளில், கல்வெட்டுக்களில், குகை கோயில்களில், சங்ககால புலவர்கள் வாழ்ந்துட்ட வீர மரபுகளில், சோழர்கள், பாண்டியர்கள், இன்னும் பல்வேறுபட்ட ஆட்சியாளர்களின் குடையின் கீழ் ஆண்ட ஒரே மாவட்டம் என்று வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிற ஒரே மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் தான். அத்தகைய சிறப்புக்குரியது. பிரிட்டிஷ் இந்தியாவில் 300 ஆண்டு காலம் தனித்த சாம்ராஜ்யமாக விளங்கியது புதுக்கோட்டை சமஸ்தானம் தான். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு ஓராண்டு இடைவெளிக்கு பிறகு 1948 மார்ச் திங்கள் 4ஆம் தேதி தான் இந்தியாவோடு இணைந்த சமஸ்தானங்களில் ஒன்றுதான் புதுக்கோட்டை. அப்படி சிறப்புக்குரிய இந்த புதுக்கோட்டை பாண்டியர் மற்றும் சோழர்களினுடைய எல்லையாக இருந்து மிகவும் பழமையான மாவட்டங்களில், பழமையான இடங்களில் கொண்டு அப்படிப்பட்ட புதுக்கோட்டை 1977 ஒரு தமிழர் திருநாளில் புதிய மாவட்டமாக உதயமாகி திருச்சியிலிருந்து கொஞ்சமும் தஞ்சாவூரிலிருந்து கொஞ்சமும் எடுத்து சிறப்புக்குரிய மாவட்டமாக வளர்ந்து மலர்ந்து இருக்கிற இந்த மாவட்டம் சிறப்புக்குரிய மாவட்டம். அப்படிப்பட்ட புதுக்கோட்டையில் கம்பன் கழகத்தினுடைய நிகழ்ச்சி செம்மையோடும் செழுமையோடும் திண்மையோடும் மிகவும் அற்புதமாகவும் நடைபெற்று வருகிறது. இந்த சிறப்புக்குரிய இந்த கம்பன் கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற பெரும் தொழிலதிபர் முத்துப்பட்டினம் தந்திருக்கிற எங்கள் முத்து எஸ்ஆர் என்று அன்போடு அழைக்கப்படுகிற அண்ணன் எஸ் ராமச்சந்திரன் அவர் சரித்திரம் படைத்து மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சராக இருமுறை பொறுப்பேற்று சுற்றி வருகிற சுழலும் வாளாக வில்லாக வேளாக அம்பாக செயல்பட்டு வருகிற என் ஆற்றல் மிகுந்த என்னுடைய கெடுதகை நண்பர் கால் நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக நாங்கள் பழகி பார்க்கிற அளவிற்கு பழகுகிற ஒரு பண்பாளர், இனிய தோழர், குப்பை போல எளிமையான மனிதர், மழைநீரை போல சுத்தமான நண்பர் என் அன்பு சகோதரர் மருத்துவர் விஜயபாஸ்கர் அவர்களே.